வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 2ஆம் எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு ஆளுநர் நாயகம், பிரதமர் உட்பட கனேடிய அரசியல் பிரமுகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கனடாவின் அரசு தலைவரான மகாராணி ராணி எலிசபெத் தனது 96வது வயதில் இன்று காலமானார். உலகில் எனக்கு மிகவும் பிடித்த நபர்களில் ஒருவராக அவர் இருந்தார் என மகாராணியின் மறைவு குறித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். 70 ஆண்டுகால ஆட்சியில் மகாராணி அனைத்து கனேடியர்கள் மீதும் ஆழ்ந்த பாசம் கொண்டிருந்தார் என அவரது மரண அறிவிப்பை தொடர்ந்து நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரூடோ தெரிவித்தார். 12 கனேடிய பிரதமர்கள், 13 ஆளுநர் நாயகங்களுடன் பணிபுரிந்த மகாராணியின் அர்ப்பணிப்பை ஆளுநர் நாயகம் மேரி சீமான் ஒரு அறிக்கையில் நினைவு கூர்ந்தார். 22 தடவைகள் அவர் கனடாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டார் எனவும் சீமான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். மகாராணியின் மறைவை குறைக்கும் வகையில் ஆளுநர் நாயகத்தின் உத்தியோகபூர்வ இடமான ரீடோ ஹோலில் உள்ள கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கின்றன. கனேடிய மகாராணியின் இழப்பால் தேசம் துயருகிறது என கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் கூறினார். 1982 கனடாவின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான சாசனம் நிறுவப்பட்ட போது அரசியலமைப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டது உட்பட கனடாவின் அரசு தலைவராக ராணியின் சாதனைகளை பெர்கன் பாராட்டினார். வரலாற்றிலும் கடமையிலும் வாழ்ந்தவர் 2ஆம் எலிசபெத் மகாராணி என NDP தலைவர் ஜாக்மித் சிங் அரச குடும்பத்திற்கான தனது இரங்கலில் தெரிவித்தார். மகாராணியின் மரணத்திற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் சிஎன் டவர், டொரண்டோ குறியீடு ஆகியன இன்றிரவு இருளில் மூழ்குகின்றன. எலிசபெத் மகாராணியின் மறைவை ஒட்டி கனடாவில் பல நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளது. வரவிருக்கும் நாட்கள் அனைத்து கனடியர்களுக்கும் துக்கம் அனுசரிக்கும் காலமாக இருக்கும் என இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். மகாராணியின் மறைவை குறிக்கும் வகையில் நினைவு அஞ்சலி நடத்தப்படும் போது தேசிய துக்க தினத்துடன் இந்த துக்க காலம் முடிவடையும் என பிரதமர் தெரிவித்தார். இவரது மரணத்துக்கு பின்னர் கனடாவில் நாடாளுமன்ற மாகாண சட்டமன்றங்களின் அமர்வுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இடைநிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற அமர்வுகள் மீண்டும் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ள நிலையில் அமர்வுகள் இடைநிறுத்தப்படும் காலம் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. பிரதமர் ட்ரூடோ, ஆளுநர் நாயகம் மேரி சீமான் உட்பட முக்கிய கனேடிய பிரதிநிதிகள் மகாராணியின் இறுதிச் சடங்கிற்காக இங்கிலாந்து செல்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராணியின் மரணத்திற்கு பிறகு கனடாவின் அரசு தலைவராக மன்னர் சார்ல்ஸ் உடனடியாக மாற்றமடைகிறார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவரை அறிவிப்பதற்கான திட்டங்களை மறுசீரமைப்பது குறித்து கட்சி ஆராய்ந்து வருகிறது. மகாராணியின் மரணம் கன்சர்வேட்டிவ் கட்சி அடுத்த தலைவரை எப்படி அறிவிக்க திட்டமிட்டுள்ளது என்பதை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது. நாளை மறுதினம் ஒட்டவாவில் ஒரு நிகழ்வின் மூலம் கட்சி தனது புதிய தலைவரை அறிவிக்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் மகாராணியின் மரணம் காரணமாக கனடாவில் பல நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலை தோன்றியுள்ளது. இந்த நிலையில் மகாராணியின் மரணம் தொடர்பான நெறிமுறைகளை கட்சி மதிக்கும் என கட்சியின் தலைமை தேர்தல் அமைப்பு குழுவின் தலைவர் ஒரு அறிக்கையில் இன்று தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் கட்சியின் புதிய நிலைப்பாடு நாளை மாலை வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 47வது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா அதிகாரப்பூர்வமாக திரையுடலுடன் இன்று ஆரம்பமானது. பெரும் தொற்றின் காரணமாக 2019க்கு பின்னர் முதல் முறையாக அதன் வழக்கமான வடிவத்தில் சர்வதேச திரைப்பட விழா இம்முறை நடைபெறுகிறது. 200 வரையிலான திரைப்படங்கள் இம்முறை திரையிடப்படுகின்றன. இன்று ஆரம்பமான டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டொரண்டோவை சேர்ந்த 34 வயதான தமிழர் ஒருவர் சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருந்த விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டார். ட்ரெவின் அசந்தராஜா சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். சிறுவர் ஆபாச படங்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடந்து வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் காவல்துறையினர் வீடொன்றில் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்த தேடுதலின் போது குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து ட்ரெவின் அசந்தராசா கைது செய்யப்பட்டார். சிறுவர் ஆபாச படங்களை தயாரித்தல், சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது.
என்று அவரது புகைப்படத்தை வெளியிட்ட காவல்துறையினர் மேலும் பலர் இவரினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அச்சம் தெரிவித்தனர். இவர் குறித்த தகவல் அறிந்தவர்கள் அனாமதேயமாக குற்றப்புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். கொலம்பியா குரூப் ஆதரவுடன் நன்றி. கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு மதி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.